தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் டிஎன்பிசி தந்தி சேனல் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 16வது பாட்டு, ஆல்ரெடி 15 பாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெஸ்ட் கொஷின்ஸ். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இனி பார்க்கல அப்படின்னா வீடியோஸ்க்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 16ல் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். டோட்டலாக 30 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை 1861 யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை வந்து 1861 யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஏ, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். செகண்ட் கொஸ்டின், 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரானவர் யார்? 1988 இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டரானவர் யார்? ஆன்சர் பி, விஸ்வநாதன் ஆனந்த். தேர்ட் கொஸ்டின், ரோம பேரரசர் ஆரலியன் எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என்று எந்த இந்திய பொருளுக்கு அறிவித்தார்? ரோம பேரரசரான ஆரலியன் வந்து எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என்று எந்த இந்திய பொருளுக்கு வந்து அறிவித்தார்? ஆன்சர் ஏ, பட்டு. ஃபோர்த் கொஸ்டின், ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி எந்த பழத்தில் வந்து காணப்படுது? ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படும் கனி எது? ஆன்சர் பி, நெல்லிக்கனி. ஃபிஃப்த் கொஸ்டின், வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? வளரும் பருவநிலையில் வளர்ச்சி தகுதியானதில் அந்த வளரும் பருவநிலையில் அதிவேகமாக எந்த தாவரம் வந்து வளரும்னா? ஆன்சர் மூங்கில். சிக்ஸ்த் கொஸ்டின், பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது எது? பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சி, ஒட்டகம். செவன்த் கொஸ்டின், எம் எஸ் சுப்புலட்சுமியை இசை பேரரசி என்று அழைத்த பெருமகனார் யார்? எம் எஸ் சுப்புலட்சுமியை வந்து இசை பேரரசி என்று அழைத்த பெருமகனார் வந்து ஜவஹர்லால் நேரு. யாரை வந்து சொன்னார்னா எம் எஸ் சுப்புலட்சுமியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த பெயரால் அழைத்தாருனா இசை பேரரசி. எயித் கொஸ்டின், பெண் ஆற்றல் விருது அதாவது ஸ்திரீ சக்தி புரஸ்கார், ஸ்திரீ சக்தி புரஸ்கார் என்பது பெண் ஆற்றல் விருது. இந்த விருதை முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் தமிழகத்தை சேர்ந்த எந்த பெண்ணிற்கு வந்து வழங்கினார்? ஆன்சர் சி, சின்ன பிள்ளைக்கு. எந்த விருதுனா தமிழில் வந்து பெண் ஆற்றல் விருது, ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது. யார் வந்து கொடுத்தாங்கன்னா முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த சின்ன பிள்ளை என்ற பெண்ணிற்காக வந்து வழங்கியிருக்காங்க. நைன்த் கொஸ்டின், ஏன் கொடுத்தாரு அப்படின்னா அவங்க வந்து சுய உதவிக்குழுக்கள், பெண்களுக்காக நல்ல விஷயங்கள்லாம் வந்து நிறையா செஞ்சுருந்தாங்க, சுய உதவிக்குழுக்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நைன்த் கொஸ்டின், தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை எழுதியவர் யார்? தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை எழுதியவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. டென்த் கொஸ்டின், கிபி 1805-1861 வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம், சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டுள்ளவர் யார்? என்னன்னா 1805-1861 வரைக்குமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு நீதிமன்ற தீர்ப்புகள். ஸோ இது தமிழிலே இருக்கணும், தமிழ்நாட்டில் தமிழிலையும் வந்து இருக்கணும் என தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டுள்ளவர் யாருன்னா வந்து க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாயூரம் வேதநாயகம். 11, துணி துவைக்கும் இயந்திரங்களில் பயன்படும் விசை எது? ஆன்சர் மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படுவது, துணியை உலர்த்த பயன்படுவது. ஸோ எது கேட்டாலுமே ஆன்சர் வந்து மைய விலக்கு விசை தான். 12,
தண்டு அல்லது தண்டிலை நார்களுக்கு உதாரணம் எது? தண்டு அல்லது தண்டிலை நார்களுக்கு உதாரணம் ஆளி. 13. இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர் யார்? என்ன கொட்டேஷன்னா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரினுடைய வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர் யார்? ஆன்சர், காமராஜர். 14. வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பாவின் வகைகள் 5. 15. இந்த மண்ணில் ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் யார்? இம்மண்ணில் ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் யார்? ஆன்சர், ராமலிங்க அடிகளார். 16. விட்டமின் டி குறைவினால் ஏற்படும் நோய் எது? விட்டமின் டி குறைவினால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர், ரிகார்ட்ஸ். 17. உலக அளவில் 80% முருங்கை இலையை உற்பத்தி செய்யும் நாடு எது? உலக அளவில் 80% முருங்கை இலையை உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர், இந்தியா. சிறுகோள்கள் எந்த இரு கோள்களுக்கிடையே காணப்படுகின்றன? சிறுகோள்கள் எந்த இரு கோள்களுக்கிடையே காணப்படுது? ஆன்சர், செவ்வாய் மற்றும் வியாழன். 19. எந்த மாநிலத்தில் உள்ள மவுசின்ஜாம் அதிக மழை பொழியும் பகுதியாக இருக்கு? எந்த மாநிலத்தில் உள்ள மவுசின்ஜாம் அதிக மழை பொழியும் பகுதி? ஆன்சர், மேகாலயா மாநிலத்தில். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்ச அந்த 60% கல்வெட்டு சான்றுகள் எந்த இடத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், தமிழ்நாடு. கீழ்கண்டவற்றில் ஒரு செல் உயிரி அல்லாதது எது? கீழிருக்க இந்த 4 உயிரிகளில் எது ஒரு செல் உயிரி கிடையாது? ஆன்சர், பாக்டீரியா. எந்த மன்னனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது என்று அந்த மக்களால் கூறப்பட்டது? ஆன்சர், வீரபாண்டிய கட்டபொம்மன். 23. சமீபத்தில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தளிக்கும் சட்டப்பிரிவை மத்திய அரசு ரத்து செய்தது, எந்த பிரிவின் அடிப்படையில்? சமீபத்தில் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது மத்திய அரசால், அது எந்த பிரிவின் அடிப்படையில் செய்யப்பட்டது? ஆன்சர், 370-35A பிரிவின் படி தான் செய்யப்பட்டது. 24. குறைவாக மழை பொழியும் ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர், ராஜஸ்தான். 25. எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூலை எழுதியவர் யார்? எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூலை எழுதியவர் லவாய்சியர். 26. தாவரங்களில் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது? தாவரங்களில் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனி சிட்டு. 27. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் எந்த ஆண்டை கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர்? இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் எந்த ஆண்டை கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர்? ஆன்சர், 2009. உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா பிடித்துள்ள இடம் 2வது இடம். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? இந்தியாவினுடைய ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். 16வது பார்ட்டில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுவரையும் 15 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து 30-30 கொஷின்ஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு 15 போது 480, இது 30 சேர்த்து 480, 480 கொஷின்ஸ் வந்து இருக்குது டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து இருக்கிறது பயிற்சி பண்ணி பார்க்குறது பின்னாடி இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ பொறுமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கிறப்ப டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும், டெஸ்ட் எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸாவது உங்களுக்கு மெமரியெலாம் சேவ் ஆகும், ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள்.